நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வருங்காலத்தில் இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் ஒரு அபரிவிதமான லாபம் தரக்கூடிய பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். ஏன் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமே வர காலத்தில் இது வரைக்கும் எனர்ஜி செக்டார் தான், இனிமே தான் எனர்ஜி செக்டார் தான் இந்த உலகத்தையே ஆளப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் முக்கியமாக இனி வர இவி வெஹிக்கிள்ஸோட பயன்பாடுகள் அதிகமாக வரும்போது அதுக்கான கன்சம்ஷனை வந்து இன்னும் பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மறுபடியும் போய் தெர்மல் பவர்லேயோ இல்லை வேற ஒரு செக்டாரில் வேற ஒரு பேஸில் இருந்து பவர் எடுத்து அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் வரக்கூடிய இவி வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ணும்போது அதோட காஸ்ட் ஆஃப் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சைடு தான் போவாங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி தான் எப்போதுமே தீராது. அதனால அந்த மாதிரியான ரினியூவபிள் சோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரியான பங்குகள் தான் இனிமேல் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஏற்றமடைய போகுது. அதில் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ஒரு பங்கும் இருக்குது. அதில் இரண்டு பங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இரண்டு பங்குகளுமே இப்போது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ரெண்டு ஸ்டாக்கும் ஒரு நல்ல பயனுள்ள ஸ்டாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் என்னெல்லாம் மொத்தமாக எனர்ஜி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தெர்மல் எனர்ஜி, அது மட்டும் இல்லை டைடல் அப்படின்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது அலையிலிருந்து கண்டுபிடிக்க அலையிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி, அலை மீன்ஸ் நம்ம கடல் அலையிலிருந்து எடுக்கிறது, அடுத்து சோலார், அடுத்து விண்டு, ஹைட்ரோஃபார்ம் நம்ம டேம்லேருந்து எடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான எனர்ஜிஸில் இருந்தால் நமக்கு வந்து சோர்சஸ், இதுதான் சோர்சஸ். இதில் என்ன முக்கியமாக இப்போ இருக்கக்கூடியது விண்டு. ஆனால் அந்த விண்டு எனர்ஜி வந்து நமக்கு எல்லா காலமும் கிடைக்காது. அதே மாதிரி அணையிலிருந்து வரக்கூடிய பவரும் வந்து எல்லா காலமும் நமக்கு ஃபுல்லாக இருக்காது. மழை பெய்ஞ்சா அணையில் நிறைய தண்ணி திறந்து விடுவோம், அந்த நேரத்தில் இருந்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரோ பவர். அது போக ஜியோ தெர்மல், தெர்மல் எனர்ஜி தான் இப்போதைக்கு பெரிய லெவலில் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஆர்டினரியாக இருக்கக்கூடிய தெர்மல் எனர்ஜிஸை. டைடல் எனர்ஜியும் எக்ஸ்பெண்டிச்சர், அதோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கிறது வந்து ஓரளவு நார்மல் எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி தான். அதில் முக்கியமாக இரண்டு பங்குகள் இருக்குது. ஒன்று ஸ்டெர்லிங் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜிஸ், இன்னொன்று போரோசில் ரினியூவபிள் எனர்ஜிஸ். இந்த ஸ்டெர்லிங் வில்சனோட 40% ஆஃப் ஸ்டேக்ஸை தான் இப்போ முகேஷ் அம்பானி வாங்கியிருக்காரு. இந்த முகேஷ் அம்பானி வாங்கியிருக்கக்கூடிய இந்த பங்கோட முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெர்லிங் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு 276 ரூபாய் அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு பிளட்ஜ் அதிகமாக இருந்தது. என்னென்னா அவர் வந்து கடன் வாங்கி வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்லப்போனால் அவர் அந்த கடனை வந்து பிளட்ஜில் வச்சுருந்துருக்கலாம். பிளட்ஜ் இந்த கடனை வாங்கி இந்த கம்பெனியோட இதை வச்சு பிளட்ஜ் பண்ணி அதிலிருந்து கூட அவங்க கடன் வாங்கியிருக்கலாம். லீடிங் வேர்ல்ட்லேயே அதிகபட்சமான ஃப்ளோட்டிங் தெர்மல் சாரி இது ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை பெரிய லெவலில் 12.6 GW வரைக்கும் வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் இந்த ஸ்டெர்லிங் வில்சன். இதோட 40% ஆஃப் ஸ்டேக்ஸை தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 25 நாடுகளில் வந்து இந்த சோலார் எனர்ஜிக்கான இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் தான். அதோட இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பங்கோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 ரூபாய், 423 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கீழே இப்போ நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் இது இறங்குமா அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 250 ரூபாய், 225 ரூபாய் வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஏங்க இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்குக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கை நம்ம பிடிச்சோம்னா
ஒரு நல்ல லாங் டேர்ம்ல இந்த சோலார் ரினியூவபிள் எல்லாமே நல்லா ஃபுல் பிளஜிலா ஒர்க் ஆகும் போது, ஒரு கடந்த ஒரு 3 வருடங்கள் மினிமம் வச்சுக்கிட்டா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொல்றேன், இதோட 40% ஆஃப் ஸ்டேக்ஸ் ரிலையன்ஸ் குரூப் தான் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அதை பத்தி சொன்னேன். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஸ்டாக்கு இதுக்கப்புறமும் இன்னும் ஏறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெட்டர் தானா அவங்க கொடுக்கல. அதனாலதான் ஸ்டாக்கோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தது. 2022 அவங்களோட ரெவன்யூ 5,198 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்னும் பார்த்தீங்கனாலும் அந்த அளவுக்கு பெட்டர் தானா இல்லை. நான் இன்னும் என்ன சொல்லறேன்னா, இங்கே பாருங்க, இந்த September 2022 சேல்ஸ் 213 கோடி, இதே ஜூன்ல 793 கோடியாக இருந்த சேல்ஸ் குறைந்தது. இதனால தான் இவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா. பாருங்க, நெட் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட -104 இருந்தது, இப்போ வந்து லாஸ்ட்ல இருந்த கம்பெனி இப்போ ரெக்கவர் ஆகி 55 கோடிக்கா வந்திருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியில தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கீழே வாட்ச் பண்ணுங்க, எப்படியும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்கை வச்சுக்கோங்க. ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறும். கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய லெவலில் பூமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாக்கை வந்து கீழே வாட்ச் பண்ணி வச்சுங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ 60% வரைக்கும் பிளச்சில் இருந்த கம்பெனி இப்போ 40% வரைக்கும் வந்திருக்கு. 40.89% வரைக்கும் பிளச்சு வந்திருக்குது. பிளச்சை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. செப்டம்பர் 21 செப்டம்பர் 22 இந்த ஒரு வருஷத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் பிளஜே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3% வரைக்கும் டிஐஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2% மேலையும் எஃப்ஐஐஸும் உள்ள இருக்காங்க. என்ன ரீசன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் புதுசாக 4 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல புதுசு நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 2022. ஆல்ரெடி இந்த எஃப்ஐஐஸை விட இப்போ எஃப்ஐஐஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்டாக்கோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, அப்படி என்ன ஸ்டாக் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க, சாரி, ஸ்டெர்லிங் மில்சனில் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி பார்த்தா நிப்பான் பவர் இன்ஃப்ரா ஃபண்டு அப்படிங்கிற அந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 129,000 ஷேர்ஸை வந்து October 2022 பை பண்ணியிருக்காங்க. இது 0.07% வரைக்கும் இருக்குது. இதே ஆனால் இதே மாதிரி 224,000 ஷேர்ஸை வந்து நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட்லேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ என்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா SBI ஸ்மால் கேப் ஃபண்டு உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி மோதிலால் ஓஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்டு, அதே மாதிரி ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்டு, இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஸ்டேக்ஸ் வச்சுருந்தாங்க. ISP இப்போ ஸ்டேக் அதிகப்படியாக வச்சுருக்கிறது வந்து நிப்பான் இந்தியா பவர் அண்ட் இன்ஃப்ரா ஃபண்டு தான் அதிகப்படியான ஸ்ட்ரக்சர் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கு பேர் போரோசில் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த போரோசில் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கண்ணாடி தயாரிக்கக்கூடிய கம்பெனியை சேர்ந்தவங்க. இந்த போரோசிலுக்கும் ரினியூவபிள் எனர்ஜிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போரோசில் ரினியூவபிள் என்ன பண்றாங்க, கிளாஸ் நம்ம பிளாஸ்க்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இவங்க நீங்க போய் போரோசில் அமேசான்ல தட்டி பார்த்தீங்கன்னா போரோசில் பிளாஸ்கே அவைலபிளா இருக்கும். இவங்க இப்போ திடீர்னு சோலார் பேனலுக்கு உண்டான அந்த கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ பெரிய கவனிக்கத்தக்க ஒரு பங்காக மாறி போச்சு. இந்த ஸ்டாக்கும் ஒரு பெரிய லெவல் முன்னேறியலாம். வெளியிலேருந்து ஒரு ப்ரொடக்ஷனை வாங்கி அவங்க ரினியூவல் பண்ணுறதோட இந்த தேவை வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து கம்மியாக இருக்குது. இது சோலார் பேனல் மேனுஃபேக்சரர் வந்து கம்மியாக இருக்காங்க. அவங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதானியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், இப்போ இந்த போரோசில் ரினியூவபிள் வந்து அவங்களே வந்து இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால இந்த ஸ்டாக்குக்கு இவங்க இப்போ புது ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு லாங் டேர்முக்கு போகக்கூடிய ஒரு பங்காக மாறி போச்சு. மிக குறைந்த விலையிலேயே இவங்க வந்து இப்போது இந்த சோலார் பேனல்ஸை வந்து இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட விலை பார்ப்போம். நம்ம இப்போ 518 ரூபாய், 833 ரூபாயிலிருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போரோசில் ரினியூவபிள் இங்கே இறங்கி போச்சு. இப்போவும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ ஸ்டாக்கு ஒரு 500 ரூபாய்க்கு கீழே வந்தால் தாராளமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.
எது அந்த ஸ்டாக் கூட நஷ்டத்துல இருக்கு. இந்த ஸ்டாக் நஷ்டம்லாம் இல்லை, லாஸ்ட் த்ரீ இயரா பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் க்ரோத்தே ரெவன்யூ 17% வரைக்கும் இருக்கு, நெட் ப்ராஃபிட் 52.3% வரைக்கும் வச்சிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு 101% மேலே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 8 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து இப்போ 6 நம்பர்ஸாக குறைச்சிருக்காங்க. பட் அவங்களும் ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் அதிகபட்சமான ஸ்டேட்ஸை இப்போதைக்கு ஹோல்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்காங்க. ஆனாலும் இந்த ஸ்மால் கேப் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு, இப்போ ஏறலைனாலும் நம்ம ஒரு ஒரு இன்னொரு 3-5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் என்ன ரீசன்னா இப்போ 100% ஆஃப் ஸ்டேக் ஜெர்மனியை சேர்ந்த ஜிஎம்பி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை இவங்க அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ல இப்போ இவங்க பெரிய அளவில் ஸ்டாக் வந்து லாபத்தை காமிக்கலைனாலும் ஒரு 500 ரூபாய் கீழே வரும்போது இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சிங்கிள் டிஜிட்டில் பை பண்ணுங்கள். ரொம்பலாம் போய் ஒரு பெரிய அளவில் எல்லாம் முதலீடு பண்ணிட வேண்டாம், ஒரு சிங்கிள் டிஜிட்டில் பை பண்ணுங்கள். ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பிளஜெல்லாம் இல்லை. ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.81% மேலே எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 72 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அதில் செப்டம்பர் குவார்டரில் 9 நம்பர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து இப்போ ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் ஒரு 2 முக்கியமான பங்கு, இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் இருக்கு, நம்ம அதை பற்றி தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஏதோ டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.